ஹாய், நான் சுஜாதாவோட கொடுகு. மயமணி பற்றி சொப்பாவில்ட்ட பலதாக சொப்ப வச்சோம். நான் எதையும் சொப்பேதுன்னு தெரியல. அந்தரும் சொப்பாரு மயம வச்சு எப்படுமே ஒகே மாறுன்ட்டு. எந்த கஷ்டம் வச்சாலும் ஒகே மாறுன்ட்டு, எந்த சந்தோஷம் வச்சாலும் ஒகே மாறுன்ட்டு. ஆ கேரக்டர் நான் அம்மது நினச்சி நீ கொள்ளகா நேர்ச்சுட்டுனி எப்படியுமே ஒரே மாதிரி உண்டவாள். மனம் பணம் வந்துருச்சுன்ட்டு ஒரு மாதிரி இருக்கிறதும், அவங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு ஓன்னு உட்காந்து அழுகிறதும், எங்கள் அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்காது. அவங்க எப்பயுமே வந்து ஒரே விஷயத்தை தான் பிலீவ் பண்ணுவாங்க, நம்மளால் முடியும் அது மட்டும்தான். இது ஏன் எப்படின்னு சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து நார்மலான லைஃப் இல்லை. ஸோ நான் கொஞ்சம் சின்ன வயசில் எனக்கு கொஞ்சம் வியாதிகள் வந்துச்சு. பட் எங்கள் அம்மா எனக்கு அதுக்காக வந்து ஏன் இதாக இருக்குன்னு என்னை எதுவும் பண்ணலை. என்னை சேர் தான் பண்ணாங்க எல்லா விஷயத்துலேயுமே. சரி, ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னை வந்து ஊக்கம் அளிச்சாங்க. அதே மாதிரி அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுன்றது எல்லாருமோ ஆளுந்து அக்கு வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தா அப்ரிவேஷன்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்கும்போது. அப்புறம் ரொம்ப சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஆமாம், கொஞ்சம் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு கமாண்டிங் வாய்ஸ் இருக்குது. அதை நான் வந்து இந்த கோயிலில் தான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அவங்க ஒரு வார்த்தை அப்படி சொன்னாங்கன்னா அப்படியே அரண்டு போய் அமைதி ஆகிடுவாங்க. ஸோ ஷி ஹாஸ் அ வெரி குட் கமாண்டிங் பவர். பட்டு அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் அவங்க அவங்களுக்கு இல்லைன்றது தான் எனக்கு வார்த்தை. அவங்களுக்கு இருக்கிற ஸ்கில்லுக்கு அவங்க வந்து ஒரு சின்ன கிராமத்தில் அடைஞ்சிருக்காங்கன்றது தான் எனக்கே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு அவ்வளோ ஸ்கில் இருக்குது, அவ்வளோ டேலண்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. பட் ஆனால் அதை வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலிஸில் எங்கள் ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் சரி எப்பயுமே காமாக கூலாக இருப்பாங்க. கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, தவிர மனசுக்குள்ளே வந்து என் பிள்ளை இது மாதிரி ஆயிடுச்சுன்றது பண்ணுவாங்க. அதே மாதிரி படிப்பு மட்டும் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், என் பையன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன குழந்தைய 3 வயசில் போய் ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னா ஏழமாக சின்ன பிட்டன்லேயே பிட்டன் போய் ஸ்கூலில் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை 21 வருஷம் ஸ்கூலில் தான் படிக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை கேட்குறப்ப எனக்கு ஏன் எப்படின்றது. பட் ஆனால் அது வளர வளர தான் அதோடைய இதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அம்மா அப்பாவோடைய இது இல்லாமல் இருக்கும், ஒரு அரவணைப்பு இல்லாமல் இருக்கும். வீட்லேயே இருந்தோன்னா அதுக்காக வந்து 2-2.5 இயர்ஸ் இதில் சேர்த்துறாங்க. ஸோ பெட்டர் இனிமேல் வந்து ஒரு 3 இயர்ஸில் சேருங்க, அந்த குழந்தை கொஞ்சம் விவரம் தெரியட்டும். அதே மாதிரி உங்கள் பசங்கக்கிட்ட பேசுங்க. எங்கள் அம்மா அதான் சொல்லுவாங்க. இப்போ நிறையா இன்சிடென்ட்ஸ் நடக்குது, அது காரணம் என்ன அப்படின்றதப்ப வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, பிட்டத்திட்ட நெசம் மாட்டாடவாள் ஃபஸ்ட்டு. அட்டதாக நம்ம குழந்தைங்க மேலே நம்ம அன்பு வைக்கணும், சும்மா கோவப்பட்டோ அடிக்கவோ கூடாது. அது எங்கள் அம்மா ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. அடிப்பாங்க, பட் அதுக்காக வந்து அவங்கக்கிட்ட பேசுவாங்க. எங்கள் அம்மாலாம் என்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, அந்த ஒரு வெறுமையான விஷயம் இருக்காது, ஒரு குடும்பத்தில் ஒரு கேப் இருக்காது. எல்லோரும் வந்து நான் கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பேக்கிறோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்ந்த உடனே அந்த கிட்ட பேசுறது இல்லை. நம்ம வேலை பாட்டு பார்க்குறோம், அது பாட்டு காலைல போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, அவ்வளோதான். அப்படியே ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் போயிட்டுருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் பாஸ் பண்ணி அந்த குழந்தைகிட்ட பேசுங்க. இந்த ஆனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, தயவு செய்து பேசுங்க. வீட்டில் ஒரு 1/2 hour டெய்லியும் அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு என்ன பிடிக்கும், அதுதான் எங்கள் அம்மா ரொம்ப அது இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பேரண்டிங் விஷயம் வந்து அவங்ககிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அதுக்கு என்ன தெரியும், அதுக்கு என்ன தெரியாது, அதுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அவன் என்ன அவனுக்கு என்ன மாதிரி ஆட்டிடியூடு இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதுக்கப்புறம் என்ன, அவங்க வந்து யாரோ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எட்டக்காமி பிட்டல் நீ போயிட்டுமே அடக ஒரு ஆர்மி. ஏன்னா எங்கள் அம்மா எதுவுமே கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே வேண்டாம். அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான லைஃபே, தன்னோட குழந்தை, தன்னோட பையன் பொண்ணு
தன்னோட புருஷன் நல்லா இருக்கும், அதை தவிர ஒரு எதுவுமே ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஒரு ஜுவல்லு எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. ரொம்பவே எனக்கு ஆச்சரியமான விஷயம். இப்போ இருக்கிற லேடிஸ்லாம் வந்து எனக்கு அத்தனை ட்ரெஸ் வேணும், எனக்கு இத்தனை இது வேணும், எனக்கு அவ்வளோ இது நகை வேணும்னு கேட்குறப்ப அந்த ஒரு விஷயம் இதுவே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இதில் எத்தனை பேர் அவங்க பேரண்ட்ஸ் வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு இருக்குங்க, தயவுசெய்து இந்த இன்ஜினியரிங் டாக்டர் காமர்ஸ் அதெல்லாம் படாமல் இந்த பாலிமர் நியூஸில் வந்து மாணவர் .com சொல்லிட்டு வருது. ஸோ அதை பாருங்கள், என்னென்னமும் வந்து ஸ்டடிஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசான ஸ்டடிஸை படிக்க வைக்கணும் தான், என்ன படிக்க வைக்கணும் தான் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு முடியலை. அட்லீஸ்ட் இனிமேல் வர யங் ஜென்ரேஷனுக்காவது இருக்கட்டும், அவங்க சார்பாக நான் சொல்லிக்கிறேன். ஏதோ என்ன சின்ன அட்வைஸ் இல்லை நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம்னாலும் நோ ப்ராப்ளம், ஆல் தி பெஸ்ட். ஸோ இதுதான் ஆல்வேஸ் எனக்கு என்ன ஆசைனா அவங்கள கடைசி வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி அவ்வளோதான், அவங்க இதே மாதிரி பண்ணணும். அதே மாதிரி நீங்கள்லாம் ஓகே எல்லாம் பண்ணுறீங்க, உமன் கிரியேட்டர்ஸில் எல்லோரும் ரொம்ப இதுவாக இருக்கீங்க, பட் அதே மாதிரி கொஞ்சம் பாஸ் பண்ணுங்கள். இந்த வாட்ஸ்அப் உலகம்னு சொல்லிட்டு கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் நம்ம மாட்டிக்க தேவை. கொஞ்சம் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரீயாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது அதுவும் ஒரு அடிக்ட் தான். தேங்க்யூ, பாய், டேக் கேர். ஹாய் மம்மி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அந்தரிக்கும் மா அம்மனி சூப்பர் செலிப்ரிட்டிக்காக செலக்ட் செய்ததுக்கு. மா அம்மாவுக்கு கொள்ள டேலண்ட் உண்டு, வாலிங்க்கு கொள்ள தூரம் போவால அதுதான் நாங்கள் ஆசை. வணக்க வச்சு நசை மாகிட்ட நசை குடிச்சேசி வேஸ்து ஒக குரணுமே உண்டது குக்கிங்கில். நேனும் குக் சேசே தானிக்கு ரீசன் வச்சு மா அம்மா தான் பால் சொப்பி சின்ச்சு தான் அந்தமே இந்தளவுக்கு நேனும் குக் சேசே வனக்கு வச்சு வாழ் வச்சு கொள்ள சாக்ரிஃபைஸ் சேசுண்டேரு. நேன் சதவால மா அண்ணன் சதவாலன்னு சொல்லிச்சு கொள்ள சாக்ரிஃபைஸ் சேசுண்டேரு. நே இன்ஜினியரிங் சதிவிச்சு இந்தளவுக்கு பணிக்குத்தான் போட்டாங்க, தானிக்கு ரீசன் மா அம்மா தான். నాకు మా అమ్మ చిక్కింది, నేను కొల్లగా లక్కీగా ఫీల్ చేస్తా. కొల్ల థ్యాంక్స్ ఈ మరి వీడియో ఐడియా చేసింది, కొల్ల థ్యాంక్స్. అమ్మ నువ్వు ఇంకా కొల్ల దూరం పోవాలి, అది నమ్మ నా విషయస్. థ్యాంక్స్ మా.